கடந்த 30 ஆண்டு காலமாக தமிழ் சினிமாவை ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு ரஜினிகாந்த். ரஜினிகாந்தோட ஸ்டைலை இதுவரை யாராலும் செய்ய முடியல என்பது தான் நிதர்சனமான உண்மை. உண்மைன்னு சொல்ல போனால், ஸ்டைலிஷாக நடிக்க வேண்டும் என்று நடிகர்கள் ஆசைப்பட்டாலும் இவர் ரஜினியை காப்பி அடிச்சு விட்டுறாங்கன்னு சொல்லி அவங்களோட சோழியை மூச்சு போட்டுடுறாங்க. அப்படிப்பட்ட சினிமா ரசிகர்கள் முழு மனதோடு ஒருவர் ரஜினி போல் இருக்கார் என்று ஒத்துக்கொண்டாங்கன்னா அது யாருன்னா தனுஷுடைய மூத்த மகன் யாத்ரா மட்டும்தான். ஐஸ்வர்யா மற்றும் தனுஷ் தம்பதியினருக்கு கடந்த 2004 ஆம் ஆண்டு திருமணமான நிலையில் 2006 ஆம் ஆண்டு இவர்களுக்கு யாத்ரா பிறந்தாங்க. அதைத் தொடர்ந்து 2010 ஆம் ஆண்டு தான் லிங்கா பிறந்தார். பொதுவாக நடிகர்களின் வாரிசு என்றாலே அச்சி அசல் அவரை போல தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சாஸ்திரத்துக்கு நம்ம சொல்லிவிடுவாங்க. ஆனால் உண்மையிலே ஐஸ்வர்யா மற்றும் தனுஷ் தம்பதியினரின் மூத்த மகன் யாத்ரா அவருடைய தாத்தா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இளம் வயதில் எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கார். சமீபத்தில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் படத்தோட இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் அவருடைய மகன்கள் யாத்ரா மற்றும் லிங்கா கலந்து கொண்டாங்க. அப்போது எடுக்கப்பட்ட யாத்ராவின் புகைப்படம் தான் தில்லுமுல்லு ரஜினிகாந்தின் புகைப்படத்தோடு ஒப்பிட்டு இணையத்தில் வைரல் ஆகிட்டு வருது. ஐஸ்வர்யாவுடனான விவகாரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து அவர் கலந்து கொள்ளும் போது நிகழ்ச்சிகள் எல்லாவற்றிலையும் அவருடைய மகன்களை அழைத்துட்டு வராரு. யாத்ரா சென்னையில் உள்ள பிரபல தனியார் பள்ளி ஒன்றில் 12 ஆம் வகுப்பு படிச்சுட்டு வரான். யாத்ராவுக்கு நாய்கள் வளர்ப்பது ரொம்பவே பிடிச்ச விஷயமா. வீட்டிலே 4 நாய்களை வளர்த்துட்டு வரும் யாத்ரா மாலை வேலைகளில் போயஸ் கார்டன் பகுதியில் அந்த நாய்களை வாக்கிங் அழைச்சி செல்வது வழக்கமாக வச்சிருக்காராம். யாத்ரா இதுவரை எந்த சமூக வலைத்தளங்களிலும் தன்னுடைய பயன்பாட்டை ஆரம்பிக்கல. இருந்தாலும் யாத்ரா தனுஷுடன் இருக்கும் புகைப்படங்கள், ரஜினியும் லதா ரஜினிகாந்த் உடன் இருக்கும் புகைப்படங்கள், ஐஸ்வர்யா ரஜினிகாந்துடன் இருக்கும் புகைப்படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்களில் ஏராளமாக இருக்குது. ரஜினியை போலவே அவர் அச்சு அசலாக இருப்பதால் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் இப்போதே தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது புது சர்ச்சை என்னென்னா, ரஜினி அவர்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பார்னு சொல்லிட்டு ஒரு பிரபல ஜோதிட இது வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் எந்தளவுக்கு அதை கணித்து சொன்னாருன்னு தெரியல. அவர் சொன்னதுக்கு கேட்டு இப்போவே ரசிகர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பக்கம் கொந்தளிச்சிட்டாங்க, ஒரு பக்கம் ரொம்பவே மன வருத்தத்தில் ஆளாயிட்டாங்க. ஆனாலும் அந்த குறையை போக்கி வைக்கிறதுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பேரன் அவருவே பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் வடிவில் வந்து நிற்கிறாரு. வருங்காலத்தில் இவர் தான் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டாராக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. உங்களோட கருத்து கணிப்பு என்னன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.